ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து நம்மகிட்ட மோட்டோ G71 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மோட்ரோலா ஃபோன்ஸில் வந்து நம்ம இனிஷியல் செட்டப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து G71 இல்லை G51 மற்ற எந்த மோட்ரோலா ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து ஃபோனை ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். பட் மோட்டோ ஃபோன்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து ஈஸியாகவே செட்டப் பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஃபண்ட டச் ஓஎஸில் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து ஒன் UI ஃபோன், ஃபண்ட் டச் ஓஎஸ், MIUI இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இனிஷியல் செட்டப் எப்படி பண்ணுறதுன்றது வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனை சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமாவே வந்து இந்த ஹலோ பேஜ் வரும். லாங்குவேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு தமிழ் தேவைப்பட்டது அப்படின்னா கூட தமிழ் இந்தியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து கனெக்ட் டு மொபைல் நெட்ஒர்க்னு கேட்கும். இனிஷியலாகவே வந்து நீங்கள் சிம் கார்டு போட்டுட்டு செட்டப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நீங்கள் சார்ஜிங்லாம் பண்ணிவிட்டு சிம் கார்டு போடுறதா இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ வந்து அதை ஸ்கிப் கொடுத்துறேன். இப்போ வந்து வைஃபை கனெக்ஷன் வந்து கேட்குது. வைஃபை நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் கேட்கும், ப்ரைவசி அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பேஜ். இங்கே வந்து ஸ்மார்ட் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து வைஃபை கனெக்டடில் இருக்கும்போது வந்து ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுன்னா அதுவே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். ஸோ அது வந்து நீங்கள் மேனுவலாக கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. என்ஹான்ஸ்டு டிவைஸ் சப்போர்ட் ஒன்று இருக்குது, யூசேஜ் பொறுத்து வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து தேவையில்லை, அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஹெல்ப் இம்ப்ரூவ் மோட்டோரோலா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஷோ டிவைஸ் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்ம டிவைஸ் யூசேஜ் ஸ்டாட்ஸ் வந்து அவங்ககிட்ட நம்ம ப்ரைவசி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு வந்து அக்செப்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி பேஜ் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த பேஜ் முடியற வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஓல்டு ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு வந்து டேட்டா காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஓல்டு ஃபோனை வந்து நம்ம சுவிச் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். டேட்டா வந்து அப்புறமா நீங்கள் காப்பி பண்ணுறதா இருந்தாலும் வந்து நீங்கள் பேக் வந்துடலாம். ஓல்டு ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு டேட்டா எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பற்றி வந்து டெடிக்கேட்டடாக இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன். டோன்ட் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து கூகுள் சைன் இன் கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்போவே தேவைப்படுதுன்னா கூட மெயில் ஐடி கொடுத்து வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் கொடுத்துருக்கேன். நம்ம லேட்டர் பார்ட்டாக ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணதுக்கப்புறமா கூட வந்து நம்ம மெயில் ஐடி போட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கூகுள் சர்வீசஸ் கேட்குது, லொகேஷன் ஆக்சஸ் கேட்கும், அதுக்கப்புறமா வந்து அலோ ஸ்கேனிங் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா நியர்பை வைஃபை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டான்னு இருக்கும். ஸோ நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய யூசேஜ் ஸ்டாட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. மொத்தமாக டிசேபிள் பண்ணிட்டீங்களான்னு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து செட்டப் ஸ்க்ரீன் லாக் இருக்கு, ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா பேட்டர்ன், பின்னு, பாஸ்வேர்ட் மூணு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவைன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து பின் செட்டப் பண்ணிடுறேன். பின் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணுமான்னு கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செட்டப் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபோனில் வந்து பேக் சைடில் இருக்குது, உங்கள் ஃபோனில் சைடில் இருந்தாலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் டச் பண்ணி லிஃப்ட் பண்ணால் போதும். ஸோ டச் பண்ணி ஃபிங்கர் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஆல் ஓவர் வந்து அந்த ஃபிங்கர் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ஆடட்னு வந்ததுக்கப்புறமா டன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். டன் கொடுத்ததுக்கப்புறமா ஆட் தி ஃபாலோயிங் ஆப்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த கூகுள் ஹோமு, கூகுள் ஃபிட்டு, டாக்குமெண்ட் ஷீட்டு, கூகுள் ஸ்லைடு, கூகுள் பே, இது மாதிரி கூகுளோட ஆப் எல்லாமே வந்து தேவைப்படுதான்னு பாருங்கள். எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிடலாம். பட் இந்த ஆப் எல்லாமே வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரெட் ஆப் இருக்குது, மோட்டோலேருந்து வந்து இந்த க்ரெட் ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரெட் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. இப்போது அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா லெட் ஸ்டே இன் டச் அப்படின்னு இந்த பேஜ் வந்திருக்கும். இங்கே வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மோட்டோலேருந்து அப்டேட் ஆஃபர் எது இருந்தாலுமே வந்து நம்ம மெயிலுக்கு சென்ட் பண்ணுறாங்க. பட் அது வந்து தேவையில்லை. சப்ஸ்கிரைப் ஃபார் புஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நியூ வே டு நேவிகேட்னு ஒரு ஆப்ஷன் இந்த பேஜ் வந்திருக்கும். இந்த பேஜ் நம்ம பார்த்தோன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டிங்கன்னா நேவிகேஷன் தான் வந்து பை டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். நமக்கு நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஹோம்க்கு வந்துடும். அதே மாதிரி அந்த ஆப்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலும் அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணாலுமே வந்து நம்ம பேக் வந்துடும். ரீசெண்ட் ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கீழேருந்து மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், ரீசெண்ட் ஆப்ஸ் பேஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ ஃபோன்ஸில் கொஞ்சம் ஈஸியாக வந்து செட்டப் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம செட்டப் பண்ணதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்டில் அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கூகுள் நியூஸ், டாக்குமெண்ட்ஸ், அந்த ஆப் எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கூகுள் ஆப்ஸ் வந்து நீங்கள் அங்கே அன்டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகாது.
பட் இனிஷியலாக நம்ம பார்த்தோன்னா மோட்டோ வந்து கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோட ஆப்னு நம்ம பார்த்தோன்னா மோட்டோ ஆக்ஷன் ஆப் இருக்கும், அதுக்கப்புறமா அது வந்து நம்ம கெஸ்டர் சப்போர்ட் எல்லாமே வந்து யூஸ் ஆகும். மோட்டோவில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, இது வந்து மோட்டோட ஆப் தான். மோட்டோவில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இப்போ ஃபோனை செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து உங்கள் மோட்டோரோலா ஃபோன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரமாகவே வந்து மற்ற யூஏயில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணுறோம். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு வீடியோவும் பண்ண அந்த பிளேலிஸ்ட்டில் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.